ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், வெல்கம் டு தமிழ் பெல் யூடியூப் சேனல். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல ஐபிஎலோட 57வது மேட்ச் யாருக்கும் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும். இந்த ரெண்டு டீமுக்குமே இந்த பர்டிகுலர் மேட்ச் ரொம்ப 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 முக்கியமான மேட்ச். ஸோ இதில் வின் பண்றவங்க தான் கிட்டத்தட்ட கடைசி ஸ்டேஜுக்கு வந்துட்டோம், ஐபிஎல்லோட கடைசி ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். யார் இப்போ இந்த பிளே ஆஃப் குள்ள போறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இந்த ரெண்டு டீம்ல வந்து ரெண்டு டீமுமே 4வது இடத்துலயும் 5வது இடத்துலயும் இருக்காங்க. ஸோ இதுல வின் பண்றவங்க அவங்களோட 4வது இடத்துக்கு அல்லது 3வது இடத்துக்கு கூட போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ ரொம்ப 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 முக்கியமான மேட்சஸ் இந்த ரெண்டு டீமுக்குமே. இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ப்ரீவியூ வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஆஃப் அன் அவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கண்டஸ்டுக்கான டெமோ டீம்ஸ் அதில் கொடுத்துட்டு இருக்கோம், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே போல இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ஒரு 6 கிராண்ட் லீக் டெமோ டீம் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நீங்க எவ்வளவு பேர் கமெண்ட் பண்றீங்களோ எவ்வளவு பேர் உங்களுக்கு தேவைப்படுது, அதை வச்சு நான் உங்களுக்கு ஒரு வீடியோவை வந்து நான் மேக் பண்றேன். மேட்சை பொறுத்த வரைக்கும் May 8, 27:30 இந்த மேட்ச் நடக்குது. மேட்சை பொறுத்த வரைக்கும் ராஜீவ்காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் ஹைதராபாத்ல இந்த மேட்ச் வந்து நடக்குது. ஸோ ஹைதராபாத் பிச் ரிப்போர்ட்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லைக் இங்கே வந்து பாத்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஹைதராபாத்தோட பிச்சு ரிப்போர்ட் சொல்லி பார்த்தோம்னா நல்ல ஸ்விங் இருக்குங்க, நல்ல ஸ்விங் இருக்கும், கொஞ்சம் ஸ்லோ டவுனா இருக்கும். பிச்சை பொறுத்த வரைக்கும் இன்சியில முதல் 5 ஓவர் 6 ஓவர் ரொம்ப 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 குருஷியலா இருக்கும், ரொம்ப ஸ்விங் இருக்கும், பால் நல்லாவே ஸ்விங் இருக்கும், பிளாட் ட்ராக்கெல்லாம் இருக்குது. அந்த 5-6 ஓவர் கொஞ்சம் யூஸ்டு பிச் ஆனதுக்கு அப்புறம் பேட்டிங்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். லைக் ஒரு 170 வரைக்குமே ரன்ஸ் அடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். முதல் அந்த 5 ஓவர்ல குருஷியல் ஓவர் அதுல 2 அல்லது 3 விக்கெட் விழுந்துருச்சுன்னா ஒரு 140-145 கூட சொல்றது கூட ஒரு வாய்ப்பு இருக்கும். செகண்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். ஒரே ஒரு மைனஸ் கொஞ்சம் டியூ ஃபேக்டர் இருக்கிறது மட்டும் தான், மைனஸ் பால் கிரிப் பண்ணி பால் பண்றதுக்கு கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் கஷ்டப்படுவாங்க செகண்ட் இன்னிங்ஸ்ல. ட்ரெடிஷ்னல் ஹைதராபாத் பிச்சை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்விங் இருக்கும், ஃபாஸ்ட் பாலர்ஸ் இங்க நிறையவே விக்கெட்ஸ் வந்து எடுப்பாங்க. வெனூர் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 74 மேட்ச் இங்கே நடந்திருக்கு. அதில் 34 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணவங்களும் 39 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் செகண்ட் பண்ணவங்களும் வந்து இங்கே வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக ஹெட்வேட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச் வரைக்கும் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 3லையுமே வந்து பார்த்தீங்கன்னா லக்னோ தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. எஸ்ஆர் ஹெச் இது வரைக்கும் விளாண்ட ஹெட்வேட்டில் ஒரு மேட்ச் கூட வின் பண்ணல, ஸ்லைட்டிலாம் இல்லை, நல்லாவே அப்பர் ஹேண்டாக இருக்கிற டீம் வந்து பார்த்தீங்கன்னா லக்னோ தான் வந்து அப்பர் ஹேண்டாக இருக்காங்க. ஆனால் மேட்ச் நடக்கிறது ஹைதராபாத், ஸோ அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் கட்சிக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவர். அது இல்லாமல் இந்த சீசன்ல இவங்க விளையாடக்கூடிய முதல் மேட்ச் இது. இந்த சீசன் எஸ்ஆர் கட்சியோட டீம் வந்து வேற லெவல் ஃபார்ம்ல இருக்காங்க. ஒரு ரெண்டு டீமுக்குமே ஒரு காம்படிட்டிவான ஒரு ஃபைட்டாக தான் வந்து இந்த மேட்ச் வந்து இருக்க போகுது. ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன் பார்ப்போம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் லக்னோவை பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல் அண்ட் கேஎல் மேயர்ஸ் இந்த மேட்ச் உள்ள வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். மோஸ்ட் ப்ராபபிளி குயின்டன் டீகா கூட வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். பட் லாஸ்ட் மேட்ச் வந்து மோஷின் கானுக்கு ஒரு சின்ன இன்ஜுரி இருந்தது, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபாஸ்ட் போலிங் ஆப்ஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் அவங்க நினைச்சாங்கன்னா கேஎல் மேயர்ஸை உள்ள கொண்டு வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ கேஎல் மேயர்ஸ் நல்ல ஒரு T20 பேட்ஸ்மேன், நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டர், வெஸ்ட் இண்டீஸ் டீமோட ஒரு ஓப்பனர் வேற அவர். ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி அவருக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லை அந்த இடத்துல குயின்டன் டீகாக் வருவார். ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் வச்சு நான் உங்களுக்கு நான் ப்ரீவியூல சொல்லிடுறேன். ஸோ மார்க்கஸ் ஸ்டோனிஸ், தீபக் ஹுடா, நிக்கோலஸ் போரன், ஆயுஷ் படோனி, குர்னல் பாண்டியா, ரவி பிஷ்னாய், யாஸ் தக்கூர், சிவம் மாவி. ஸோ சிவம் மாவி டேரக்டா இந்த மேட்ச் வந்து உள்ள வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா மயங்க் யாதவ் சம்திங் அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஜுரி ஆயிட்டாரு. இந்த இடத்துல மோசின் கான் அவருக்கும் வந்து ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு. ஸோ அந்த இடத்துல ரீப்ளேஸ்மெண்டா வந்து சிவம் மாவி தான் இருக்காரு, ஒரு இந்தியன் பவுலரா, இந்தியன் ஃபாஸ்ட் பவுலரா. ஸோ அவர் நல்லா ஸ்விங் போடக்கூடியவர், இந்த வீடு கொஞ்சம் ஸ்விங்க்கு சப்போர்ட் பண்ணுங்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் வர எடுக்கலாம். ஸோ நவீன் உள்ள, அடுத்ததா கிருஷ்ணப்பா கௌதம். கிருஷ்ணப்பா கௌதமை பத்தி இந்த சீசன்ல நம்ம நிறைய வீடியோல நம்ம பேசியிருக்கோம். பட் அவர் உள்ளவே கொண்டு வரல, இந்த மேட்ச் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அதை பத்தி பிரிவில உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ அடுத்ததான் எஸ்ஆர் கட்சி. எஸ்ஆர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா அண்ட் டிராவிஸ் ரெண்டு பேரும் வந்து இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போறாங்க. அது நடத்துதான் மயங்க் அகர்வால், ஹென்றி கிளாசன் விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. அது நடத்ததா நிதிஷ்குமார் ரெட்டி, கிளீன் பிலிப்ஸ். கிளீன் பிலிப்ஸ் லாஸ்ட் சீசன்ல எஸ்ஆர் கட்சிக்காக பயங்கரமா உழைச்ச ஒரு பிளேயர், அவரை இந்த சீசன்ல ஆட வைக்கவே இல்லை. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் செட் டீம் வந்து அமைஞ்சிருச்சு. ஸோ டாப் ஆர்டர்ல டிராவிஸ் ஹெட், பவுலிங் ஆப்ஸ்ல கேப்டனா இருக்கக்கூடிய பேட் கமின்ஸ் அவரை வெளியவே எடுக்க முடியாது. தென் ஹென்றி கிளாசன் லாஸ்ட் சீசன்ல கேப்டன்ஷிப் பண்ண ஐடன் மக்கரத்தையே வெளியே உட்கார வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான பல காம்பினேஷன்ஸ் இருக்கிறதுனால கிளீன் பிலிப்ஸுக்கு பெருசா வாய்ப்பு தரல. பட் லாஸ்ட் 2-3 மேட்சா மிடில் ஆர்டர்ஸ் அவங்களுக்கு ரொம்பவே சொதப்படுறதுனால மிடில் ஆர்டர்ஸ் வந்து கிளீன் பிலிப்ஸை உள்ள கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அவர் வருவதற்கான பாசிபிலிட்டிஸும் ரொம்ப அதிகம். ஸோ அடுத்தது அப்துல் சமாத், பேட் கமின்ஸ், புவனேஸ்வர் குமார், ஜெய்தே உனட்கட், டி நடராஜன், தென் மைக் மார்க்குண்டே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். ஸோ
லக்னோவோட பிளேயிங் லெவன் அப்போ நான் கிருஷ்ணப்பா கோதம் பற்றி சொன்னேன். கிருஷ்ணப்பா கோதம் உள்ள வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னா, டிராவிஸ் செட், அபிஷேக் சர்மா, இந்த ரெண்டு லெப்டிஸ் இன்சியில பவர் பிளேலே அவங்களுக்கு எகென்ஸ்டா போல் பண்றதுக்கு ஒரு ஆஃப் பிரேக் போலர் அவங்கள்ட்ட இல்ல. சோ அந்த இடத்துல வந்து கிருஷ்ணப்பா கோதம் வந்து பயன்படுத்துவாங்க. ஏன்னா ஆஃப் பிரேக் போலர்ஸ் ரெண்டு பேருமே கொஞ்சம் வீக்கா இருக்காங்க, பர்டிகுலர் டிராவிஸ் செட். ஏன்னா ரெண்டு பேருமே இன்னிங்ஸ்ல ஒரு ஸ்டார்ட் பண்றப்போ நல்ல ஒரு ரன்ஸ் செட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அது ஒரு பெரிய ஸ்கோரா அடிச்சிருங்க, 250 ரன்ஸ் கூட அடிச்சிருக்காங்க எஸ்ஆர்கே. சோ அதனால இவங்களை பிரேக் பண்றதுக்காக மேபி ஒரு ஆஃப் பிரேக் போலரான ஒரு கிருஷ்ணப்பா கோதம் உள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்பு. கிருஷ்ணப்பா கோதம் கிட்ட பவுலிங் மட்டும் கிடையாது, பேட்டிங்ல ஒரு ஹார்ட் ஹிட்டிங் எப்படி இருக்கிறதுனால அவர் மோஸ்ட் ப்ராபபிளி உள்ள கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் தான் நான் அவரை வச்சிருக்கேன். சோ இப்போ ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன பார்த்தாச்சு. கிராண்ட் லீக்ஸ்க்கு நம்ம எந்த மாதிரி ஆப்ஷன் பிளேயர்ஸ் சூஸ் பண்ணலாம், யார் யார் எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் பேட் பால் லெவன் ஆப்ல ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்மால் லீக்ஸா இருக்கட்டும் அது எல்லாமே நீங்க இதில் பிளே பண்ணிக்கலாம். இதுல கிராண்ட் லீக்ஸும் கண்டென்ட் பண்றாங்க. ஸோ ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டா இருக்கும் அப்படிங்கிறதுலாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே என்ட்ரி ஃபீஸ், மற்ற ஆப்ஸ்க்கும் இதுக்கும் உள்ள என்ட்ரி ஃபீஸ் கம்பாரிசன் தாங்க இதில் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க ஆப்பை ஜஸ்ட் இன்ஸ்டால் மட்டும் பண்றீங்க அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிட்டு உள்ள போய் நீங்க வேற எதுவும் பண்ண தேவையில்லை, காசு அமௌண்ட் எதுவுமே போட வேணாம். மற்ற ஆப்ஸ்க்கும் இதுக்கும் உள்ள என்ட்ரி ஃபீஸ் கம்பாரிசன் மட்டும் செக் பண்ணி மட்டும் பாருங்க. ஸோ ஃபேண்டசி பிளே பண்றவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது ஒரு பக்கம் இருந்தாலுமே. இதுல லூடோவும் இருக்கு, கேரமும் இருக்கு, நீங்க கேம்ஸும் பிளே பண்ணலாம். கேம்ஸ் நிறைய பிளே பண்ணுவேன், சும்மா இருக்க டைம்ல கேம்ஸ் பிளே பண்ணுவேன் அப்படின்னா நீங்க கேம்ஸ் பிளே பண்ணிக்கிட்டே அமௌண்ட்டும் ஏர்ன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கு, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் அவைலபிளா இருக்கு, தென் நீங்க பண்ணக்கூடிய வந்து டெபாசிட்டுக்கு ஜிஎஸ்டி சார்ஜஸ் பிடிப்பதுல ரொம்பவே சூப்பராக இருக்கும், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோடு வந்து தமிழன் சரி ஓகே கேஎல் ராகுல் அண்ட் கேஎல் மேஸ் ரெண்டு பேரும் இன்னும் சூப்பர் பண்ண போறாங்க. அப்படி இருந்தா அந்த இடத்துல குயின்டன் டிகாக், ஸோ குயின்டன் டிகாக் உள்ள வந்தாருன்னா அவர் இன்னைக்கு சூப்பர் பண்ண போறாரு. ஸோ கேஎல் மேஸை பொறுத்த வரைக்கும் பவுல் மேபி 1 or 2 ஓவர்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா யாஸ் தாக்கூர், சிவம் மாவி இந்த ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு இந்தியன் ஃபேஸ் அட்டாக். ஸோ அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஸ்விங் இருக்கும், நல்ல ஒரு வேகம் இருக்காது. ஆனால் அதே மாதிரி கேஎல் மேஸ்கர் நல்ல ஸ்விங் இருக்கும், நல்ல வேகம் போல் பண்ணக்கூடியவர், 140 வேகத்தில் கூட போல் பண்ணக்கூடியவர். பட் 4 ஓவரும் அவருக்கு மோஸ்ட் ஆஃப்லி கொடுக்கவே மாட்டாங்க, ரெஸ்ட் இண்டீஸ் டீம்லேயே கூட கொடுக்க மாட்டாங்க. அவருக்கு 1 or 2 ஓவர் தான் வந்து பவர் பிளேல முதல் ஓவரை கூட அவர் நிறைய முறை வந்து அவர் போல் பண்ணியிருக்காரு. ஸோ சின்ன சின்ன எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருப்பதனால மோஸ்ட் ப்ராபபிளி கேஎல் மேஸ்க்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அது இல்லாமல் பேட்டிங்கில் குயின்டன் டிகாக்கு என்ன ஒரு ஆப்ஷன் இருக்கும், சேம் அதே மாதிரியான ஆப்ஷன் தான் கேஎல் மேஸ்க்கும். ஸோ கேஎல் மேஸ் பவர் பிளேவை அழகா பயன்படுத்தி வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அக்ரஸிவா ஸ்டார்ட் பண்ணுவார். இந்த சீசனுக்கு அந்த மாதிரியான ஒரு ஓப்பனர் தான் எல்லா டீமுக்குமே தேவைப்படுது. ஸோ கேஎல் மேஸை மோஸ்ட் ப்ராபபிளி அது மாதிரி பயன்படுத்த கூட வாய்ப்பு இருக்கும். பை சான்ஸ் கேஎல் மேஸ் இல்லை அப்படின்னா குயின்டன் டிகாக், குயின்டன் டிகாக்கும் சேம் அதே மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான். ஆப்போனண்ட பொறுத்த வரைக்கும் பெருசா ஆப் பிரேக் போலர்ஸ் யாருமே இல்லாதது மிகப்பெரிய ஒரு மைனஸ். குயின்டன் டிகாக்க பொறுத்த வரைக்கும் அவர் உள்ள இருந்தாருன்னா அவருக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்ட், அவர் எது எதில் வீக்காக இருந்திருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் போலர்ட்டுங்க. அவர் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், பட் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் போலர்ட்டு அவர் கொஞ்சம் வீக்காக இருந்திருக்காரு. ஸோ அந்த வகையில் மேபி குயின்டன் டிகாக் இருந்தார்னா டி நடராஜன் வெஸ் குயின்டன் டிகாக் அவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் இருப்பதற்கான சான்சஸ் இருக்கும். பை சான்ஸ் குயின்டன் டிகாக் இல்லை கேஎல் மேஸ் தான் இருக்காருன்னா கேஎல் மேஸோட பேட்டிங்லேருந்து நம்ம 25 to 30 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட்டும் அவருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாம் லாங்ல இருக்கிறதால 1 or 2 கேச்சஸும் பிடிக்க வாய்ப்பு அவருக்கு ரொம்ப அதிகம். கேஎல் ராகுல் 96% ஆப்டான ஒரு தாங்க, அந்த 96% அவர் ஒர்த்தபிளான ஒரு பிக் தான். அவர்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்கமிங் டெலிவரியில் ஸ்விங் பவுலர்ஸ், நல்ல ஸ்விங் பவுன் பண்ணக்கூடிய ஒரு பவுலர்ட்டு அவர் கொஞ்சம் வீக்காக இருந்திருக்காரு. அந்த மாதிரி போல் பண்ணக்கூடிய ஆப்ஷன் யார்கிட்ட இருக்குன்னா அதாவது பேடை நோக்கி போல் பண்ணக்கூடிய இன்கமிங் டெலிவரிஸில் அவர் கொஞ்சம் வீக்காக இருந்திருக்காரு. அந்த மாதிரி போல் பண்ணக்கூடிய ஆப்ஷன் கேஎல் ராகுலுக்கு எகென்ஸ்டா புவனேஸ்வர் குமார். புவனேஸ்வர் குமார் இந்த வெனுவோட கிங்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி சீசன்ஸ்லையும் சரி, இந்த சீசன் மட்டும்தான் கொஞ்சம் போரா இருந்தது. அதுவும் லாஸ்ட் சீசன் லாஸ்ட் மேட்ச் இங்கே நடந்தப்போ நம்ம ப்ரீவியூஸ் சொல்லி இந்த மேட்ச் அவர் விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு நல்லாவே ஸ்விங் இருந்துச்சு. லாஸ்ட் மேட்ச் மேட்சை பார்த்தவங்களும் தெரியும் நல்ல ஸ்விங் பண்ணாரு. இந்த மேட்சும் அந்த மாதிரியான ஒரு ஸ்விங்குக்கு மேபி ஒரு சின்ன ஒரு ட்ரெண்ட் தான். அவர் ஆட மாட்டாரு, கேஎல் ராகுல் அவுட் ஆயிடுவார் அப்படின்னு சொல்ல வரல. புவனேஸ்வர் குமார்ட்டு ஒரு ட்ரெண்ட் இருக்கு இன் சில பவர் பிளே, அதுல அவர் அவுட் ஆயிட்டாருன்னா முடிஞ்சது. ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன், அப்படி சப்போஸ் அவர் விக்கெட் எடுக்கலாம் அவர் 50 ரன் வரைக்கும் கூட அடிப்பாரு. அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் புவனேஸ்வர் குமார் வெஸ் கேஎல் ராகுல் அவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் இருக்க சான்சஸ் இருக்கும். ஸோ கேஎல் ராகுல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரன் அடிக்கணுமா 40 ரன் அடிக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. வெறும் 20 ரன் அடிச்சுட்டா மட்டும் போதுமானது, அவர் அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள வருவதற்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாயிடுது. ஏன்னா விக்கெட் கீப்பர் பண்றாரு. ஸோ விக்கெட் கீப்பர்ல கேட்ச் அண்ட் ஸ்டம்பி ரன் அவுட்ல இருந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் வந்துடும். ஸோ அவர் அந்த ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் அதை வந்து கிரியேட் பண்ணிடும். ஸோ மார்க்கஸ் ஸ்டோனிஸ் லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பவுல் பண்ணியிருந்தாரு, 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணியிருந்தாரு. இந்த மேட்ச் பவுலிங் ஆப்ஷன் வைஸ் பாக்குறப்ப குர்னல் பாண்டியா, ரவி பிஸ்னா, யாஸ்தா
தக்கூர், சிவம் மாவி, நவீன் உள்ள கிருஷ்ணப்பா கௌதம், இப்படி ஆறு பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. பை சான்ஸ் கிருஷ்ணப்பா கௌதம் இல்ல அப்படின்னு நீங்க ஆஃப்டர் லைன் அப்ஸ்க்கு அப்புறம் கிருஷ்ணப்பா கௌதம் இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல மார்க்கஸ் ஸ்டோனிஸ் மஸ்ட் ட்ரை, அவர் பவுல் பண்ணுவார். இப்ப நீங்க மார்க்கஸ் ஸ்டோனிஸை மஸ்ட் ட்ரையா இவங்க எப்படி பிக் பண்ணிக்கணும் அப்படின்னா, கிருஷ்ணப்பா கௌதம் அதாவது அஞ்சு மெயின் பவுலரோட தான் போறாங்க, ஆறாவது பவுலிங் ஆப்ஷன் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளேயிங் லெவன் வருதுன்னா அதுல மஸ்ட் ட்ரை ஸ்டோனிஸ். அதுவே அஞ்சு மெயின் பவுலர் தென் எக்ஸ்ட்ரா கிருஷ்ணப்பா கௌதம் ஒரு இம்பாக்ட் பிளேயரோ அல்லது வந்து டைரக்டா பிளேயிங் லெவன்லயே ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்க அப்படிங்கிறப்போ டைரக்டா பிளேயிங் லெவன்லயே இருக்காரு அப்படின்னா மார்க்கஸ் ஸ்டோனிஸ் பால் பண்ண மாட்டாரு, மோஸ்ட் ப்ராபபிலி பால் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியா போயிடும். ஸோ அந்த இடத்துல நீங்க வந்து அவரை 50-50 ஆப்ஷன்ஸ்ல வந்து பயன்படுத்திக்கிறது தான் பெட்டர் ஆப்ஷன். தீபக் ஹுடா பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச் அதெல்லாம் எஸ்ஆர்ஹெச் எகென்ஸ்டா இதுக்கு முன்னாடி நடந்த மேட்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 30 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. எஸ்ஆர்ஹெச் எகென்ஸ்டா நல்லா பர்ஃபார்ம்ஸ் பண்ணிருக்காரு தீபக் ஹுடா, அது ஒரு வேலிட் பாயிண்ட். தென் அவர் வரக்கூடிய டவுன் இந்த செகண்ட் டவுன்லயும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் லாங் ஆன் லாங் ஆஃப்ல இருக்கு. லாங் ஆன்ல தீபக் ஹுடா இருந்தாருன்னா ஸ்கொயர் பவுண்டரிஸை நிக்கோலஸ் பூரான் கவர் பண்றாரு, ஸ்கொயர் பவுண்டரிஸை தீபக் ஹுடா கவர் பண்றாருன்னா லாங் ஆன் லாங் ஆஃப்ல வந்து நிக்கோலஸ் பூரான். மொத்தத்துல இவங்க ரெண்டு பேரும் அந்த டீமோட ஃபீல்டிங் பொசிஷன் ஸோ லாங்ல இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ் அவங்க இருக்காங்க. ஸோ ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பிஞ்ச் ஹிட்டர் ரோலை வந்து பயன்படுத்த போறாங்க. ரெண்டு பேர்த்துக்கிட்டமே என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த பர்டிகுலர் மேட்ச் ஒரு 25-30 ரன்ஸ் வரைக்கும் படிப்பதற்கான வாய்ப்பு, ரெண்டு பேர்த்துக்கிட்ட தான் ஒவ்வொரு கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம். ஸோ இதுல டிஃபரன்சியல் பிக்கர் தீபக் ஹுடா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம், வெறும் 27% தான் இருக்காரு. ஸோ ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் இருக்கிறது அவருக்கு இருக்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸா தெரியுது. ஆயுஷ் பதவனி உண்மையை சொல்லணும் அப்படின்னா லக்னோவோட மிகப்பெரிய இம்பாக்ட் பிளேயரே ஆயுஷ் பதவனி தான். பெரிய அவர் பாட்டுக்கு வந்து இம்பாக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. டாப் த ஆர்டர்ல ஏர்லியரா ரெண்டு விக்கெட் விழுந்துரும் அப்படிங்கிற மனநிலையில நீங்க ஒரு டீமை எஸ்ஆர் கட்சிக்கு ஃபேவரா ஒரு டீமை போடுறீங்கன்னா மஸ்ட் ட்ரை ஆயுஷ் பதவனி, உடனே அவரை டாப் ஆர்டர்ல ப்ரொமோட் பண்ணிடுவாங்க. ஸோ டாப் ஆர்டர்ல ஏர்லியரா அதாவது நீங்க டீம்ஸ் போடுறப்பவே கேஎல் ராகுல் நீங்க ஃபிளாப் ஆயிடுவாரு அப்படின்ற ஒரு டீம், மார்க்கஸ் ஸ்டோனிஸ் ஃபிளாப் ஆயிடுவார் பேட்டிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீம் ரெண்டு விக்கெட் டாப் ஆர்டர்ல ஏர்லியரா விழுந்துருங்கிற மாதிரி ஒரு டீமை போட்டீங்கன்னா அதுல உடனே தூக்கி ஆயுஷ் பதவனி போட்டுருங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா சும்மா ரொம்ப நேரமா ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியா இருக்கும், திடீர்னு பாத்தீங்கன்னா 50 ரன் வந்து நிற்பாரு. ஸோ அந்த மாதிரி அவர் ஆடுறதே தெரியாது, பவுண்டரிஸ் அவர் ஆடுறதே தெரியாது, அவர் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. சிங்கிள்ஸ் ரொட்டேட் ஒரு தவறான பால மட்டும் பவுண்டரிஸ்ல ட்ரீட் பண்ணிட்டு ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு, கடைசி வரைக்கும் நிற்பாரு. ஒரு ஒரு அஞ்சாவது ஓவர் உள்ள வந்துறாருன்னா 20th ஓவர் வரைக்கும் அவர் உள்ள ஆடுவார். அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டியான பிளேயர், பால ரொட்டேட் பண்ணி ஆடக்கூடிய ஒரு பிளேயர், ஒரு ஒரு ஒன் சைட் டீம் எஸ்ஆர் கட்சிக்கு ஃபேவரா ஒரு ஒன் சைடா ஒரு டீம் போறீங்கன்னா அதுல ரொம்ப 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 இம்பார்ட்டன்டா இருப்பாரு ஆயுஷ் பதவனி, மஸ்ட் ட்ரை அந்த மாதிரியான டீம்ஸ்ல. ஸோ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா குர்னல் பாண்டியா, ரவி பிஷ்ணா, யாஸ் தக்கூர், சிவம் மாவி, நவீன் உள்ள கிருஷ்ணப்பா கௌதம் இவங்கெல்லாம் அந்த டீமோட பவுலிங் ஆப்ஷன். ஸோ இதுல குர்னல் பாண்டியா அவரோட 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணுவார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஒரு க்வெஸ்சன் மார்க் தான். இதுல ரவி பிஷ்ணா அவரோட மினிமம் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணிடுவாரு, யாஸ் தக்கூர் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவாரு, சிவம் மாவி 3 ஓவர், நவீன் உள்ள அவரோட 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. பை சான்ஸ் கிருஷ்ணப்பா கௌதம் இல்ல அப்படின்னா அந்த இடத்துல மார்க்கஸ் ஸ்டோனிஸ் கண்டிப்பா 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவாரு. இந்த பர்டிகுலர் டீமை பொறுத்த வரைக்கும் பவுலிங்ல ரொம்பவே நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க, ஏன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க, யார் அந்த ஃபேண்டஸ் டீம்ல வருவாங்க அப்படிங்கறது ஒரு கன்ஃபியூஸ் ஆயிடும். அதுக்கு தான் சொல்றேன் யார் யாருக்கு என்ன மாதிரி ஆப்ஷன், இந்த டபுள் ஆப்ஷன்ஸ் இருக்கிறவங்க, ஐ மீன் டபுள் ஆப்ஷன்ஸ் டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றவங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கணும். அதுல நவீன் உள்ள ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாரு டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றதுனால. சிவமாவி எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் உள்ள வந்தாருன்னு அப்படின்னா இன்சிலா பவர் பிளேலே பவுல் பண்ணுவாரு. அப்போ நவீன் உள்ளக்கும் யாஸ் தக்கூர் இந்த ரெண்டு பேரும் தான் வந்து டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா யாஸ் தக்கூரும் நவீன் உள்ளக்கும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாங்க. ரெண்டு விக்கெட் வரைக்கும் கூட இருப்பதற்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் யாஸ் தக்கூருக்கும் நவீன் உள்ளக்குக்கும். ஸோ குர்னல் பாண்டியிட்ட நம்ம 1 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம், ரவி பிஷ்ணாயிட்டது நம்ம 1 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். கிருஷ்ணப்பா கௌதம் மேபி உள்ள இருந்தாருன்னா பவர் பிளேலேயே டிராவிஸ் சேட் அண்ட் அபிஷேக் சர்மா ரெண்டு பேர்த்துலேருந்து யாராவது ஒருத்தவங்களோட விக்கெட் அவர் எடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அதை தாண்டி பேட்டிங்கில் வந்தாலும் கண்டிப்பாக 20 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கக்கூடிய ஆடிட்டிங் யூனிட் அவருக்கு இருக்கு, அவரை வந்து டாப் தாட்ல ப்ரொமோட் பண்ணிடுவாங்க. லைக் குர்னால் பாண்டியாவுக்கு மேலேயே கூட கிருஷ்ணப்பா கௌதம் வந்து டாப் தாட்ல ப்ரொமோட் பண்ண சான்சஸ் அதிகம். ஒரு ஆடிட்டிங் எபிலிட்டி உள்ள ஒரு பிளேயர் அவர் இருந்தாலும் ஒரு பிக் பிக் டிஃபரன்சியல் பிக்காக அவங்களோட கிராண்ட் லீக்ஸ்ல கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ஒர்த்தபுளான பிளேயர் கிருஷ்ணப்பா கௌதம், டிராவிஸ் சேட், அபிஷேக் சர்மா ரெண்டு பேருக்குமே இந்த வெனு ரொம்ப 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 ஒரு பரிச்சயமான வெனு, பயங்கரமான ஆடிட்டிங் எபிலிட்டி அவங்க காமிச்ச ஒரு வெனுனே சொல்லலாம் ரெண்டு பேர்த்துக்கிட்டுமே. ஸோ ரெண்டு பேருமே அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு சின்ன சின்ன கேமியோ மாதிரியே தெரிஞ்சாலுமே பார்த்தீங்கன்னா கம்மி பால்ல அதிகமான ரன்ஸ் ஆடிட்டு போயிடுறாங்க. இதுல டிராவிஸ் சென்ட் பவுண்டரிஸ்ல ட்ரீட் பண்றாரு, அபிஷேக் சர்மா சிக்ஸர்ஸ்ல ட்ரீட் பண்றாரு,
எடுத்து ஸ்டார்டிங்ல. சோ அதுக்கப்புறம் டிராவிஸ் ஹெட் அப்படியே மாதிரி அவரு சிக்ஸர்ஸ் ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவசரமான ஷாட்ல ஆடி கொஞ்சம் வேலர் அவுட் ஆயிரு. ரெண்டு பேருமே வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே அக்ரஸிவா ஸ்டார்ட் பண்றாங்க ரைட். சோ இவங்களுக்கு இருக்கிற ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நல்லா ஸ்விங் பண்ணக்கூடிய ஸ்விங் பாலர்ஸ். இந்த ஸ்விங் பாலர்ஸ்ட வந்து பாத்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் கொஞ்சம் வீக்கா இருக்காரு, தென் ஆஃப் பிரேக் பாலர்ட்ட வீக்கா இருக்காரு. சோ இந்த ரெண்டு விஷயத்துல டிராவிஸ் ஹெட் கொஞ்சம் வீக்கா இருக்காரு. அந்த மாதிரி போல் பண்ணக்கூடிய ஆப்ஷன் யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிராவிஸ் ஹெட்டுக்கு கிருஷ்ணப்பா கோதம் ஒரு ஆஃப் பிரேக் பாலர், மேபி ஒரு சின்ன ட்ரெட் கிருஷ்ணப்பா கோதம் பிளஸ் டிராவிஸ் ஹெட் கிட்ட ஒரு சின்ன ஒரு ட்ரெட் இருக்க சான்சஸ் இருக்கும். அதை தாண்டி ஃபாஸ்ட் பாலர்ஸ் பை சான்ஸ் கிருஷ்ணப்பா கோதம் இல்ல, ஃபாஸ்ட் பாலர்ஸ் வைஸ் பாக்குறப்ப யார்கிட்ட ஒரு ட்ரெண்ட் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கண்டிப்பா சிவம் மாவி. சிவம் மாவி உள்ள இருந்தாருன்னா சிவம் மாவி பிளஸ் டிராவிஸ் ஹெட் இவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் இருக்க சான்ஸ் இருக்கும். நல்லா ஸ்விங் பண்ணுவார் சிவம் மாவி. சிவம் மாவி அப்படி இல்லைன்னா நவீன் உள்ள பை சான்ஸ் சிவம் மாவியும் இல்ல அவரை உள்ள கொண்டு வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா, அந்த இடத்துல நவீன் உள்ள பிளஸ் டிராவிஸ் ஹெட் இவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் இருக்க சான்ஸ் இருக்கும். இன் சில பவர் பிளேலேயே ஒரு 15-20 ரன்குள்ள அவர் அவுட் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் கூட இருக்கும். இன்சியல் ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் இருக்கு டிராவிஸ் ஹெட்டுக்கு. அபிஷேக் சர்மா பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச் அவரோட பேட்டில் வந்து நம்ம 30 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். கடைசியாக விளையாண்ட ஒரு 2-3 மேட்ச் அவர் வந்து ஒரு சரியான பர்ஃபார்மன்ஸ் இல்லை, ஏர்லியர் அவுட் ஆகிட்டே இருக்காரு. இந்த மேட்ச் கொஞ்சம் நிதானமாய் ஆடி கொஞ்சம் ரன்ஸ் ஆடுறதுக்கான சான்சஸ் இருக்கும். கண்டிப்பாக அவரோட பேட்டில் வந்து ஒரு 30 ரன்ஸ் வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச் எதிர்பார்க்கலாம். பர்சன்டேஜ் வயசாக கம்மியாகிட்டே இருக்காரு. ஸோ எல்லா மேட்சுமே 90% இருந்தவர் இப்போ வரை 82% மாறிட்டாரு. கண்டிப்பாக அவர் வந்து இன்னைக்கு அந்த ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகம். மயங்க் அகர்வால், ஸோ மயங்க் அகர்வால் ஹெட் ஹெட்ல பெருசா ரெக்கார்ட்ஸ் எதுவும் இல்லை. இந்த வெனுவில் ஓரளவு ஆவரேஜ் இருக்குங்க. வெனுவில் வந்து பார்த்தீங்கன்னா 29 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. பட் அவர்கிட்ட இருக்கிற ட்ரெண்ட் வைஸ் பார்க்குறப்போ நல்ல வேகத்தில் போல் பண்ணக்கூடிய 140-145 வேகத்தில் போல் பண்ணக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் பாலர்கிட்ட வீக்கா இருக்கு. ஸ்பின்னர்ஸாக ஈஸியாக ஆடிடுவார், ஸ்பின்னர்ஸ்கிட்ட பெருசாக அவர்கிட்ட வந்து ட்ரெண்ட் கிடையாது. ஃபாஸ்ட் பாலர்ஸ்ட்ட கொஞ்சம் நல்ல வேகத்தில் போல் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் பாலர்ஸ் தான் கொஞ்சம் வீக்கு. ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய பவுலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிவம் மாவி ஒரு 140 வரைக்குமே போடுவார். ரொம்ப சொல்றது லைக் அவரோட ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வேகமாக போடக்கூடிய ஒரு ஆக்ஷன் மாதிரி இருக்காது. ஆனால் நல்ல வேகத்தை 140 வரைக்குமே போல் பண்ணுவார். ஸ்விங்கோட போல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். யாஸ்தா கூட்டிருந்து பெரிய ஃபாஸ்ட் பாலர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்காது. நவீன் உள்ளக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 130-135 அப்படி தான் போறாரு. ட்ரெண்ட் வைஸ் பார்க்குறப்போ மேபி சிவமாவிட்டு இருந்து மட்டும்தான் இருக்கும். அதர்வைஸ் பெருசா மயங்க் அகர்வால் இந்த மேட்ச் வந்து ஒரு டிஃபரன்சியல் பிக்கா உள்ள வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். பர்சன்டேஜ் வைஸாவும் ரொம்ப கம்மியா தான் இருக்காரு. டிஃபரன்சியல் பிக்கா கண்டிப்பா மயங்க் அகர்வால நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நிதிஷ்குமார் ரெட்டி லாஸ்ட் மேட்ச் கூட 2 ஓவர் வரைக்கும் போல் பண்ணாரு. இந்த மேட்ச் போல் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குமான்னா, பேட் கமின்ஸ், புவனேஸ்வர் குமார், நடராஜன், ஜெயதேவ் உனட்கட், மயங்க் மார்க்கண்டேன், 5 ப்ராப்பர் மெயின் பவுலரோட தான் போறாங்க. ஸோ கண்டிப்பா இப்ப யாராவது ஓவரில் அடி விழுந்துச்சுன்னா நிதிஷ்குமார் ரெட்டிக்கு 1-2 ஓவர்ஸ் கொடுக்கலாம். பேட்டிங்கா நல்ல ஃபார்ம்ல தாங்க இருக்காரு. ஆனா அவர்கிட்ட இருந்து ஒரு பெரிய ஸ்கோர் வரணும், அவர் அந்த ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பை வச்சு வாய்ப்பு வர அளவுக்கு அவர் ரன்ஸ் அடிக்கணும் அப்படின்னா டாப் ஆர்டர்ல ஏர்லி தான் 2 விக்கெட் விழுணுங்க. டாப் ஆர்டர்ல ஏர்லி தான் 2 விக்கெட் விழுந்தால் நிதிஷ்குமார் ரெட்டி மஸ்ட் ட்ரை. லைக் சிமிலர் பதோனி மாதிரி, பதோனிக்கு என்ன மாதிரி ஆப்ஷனும் சேம் அதே மாதிரி ஆப்ஷன் தான் நிதிஷ்குமார் ரெட்டி. ஒரு ஒன் சைடா லக்னோக்கு ஃபேவரா போறீங்கன்னா அதுல நிதிஷ்குமார் ரெட்டி ட்ரை பண்ணிக்கிங்க. நியூட்ரலா போற டீம்ல அவர் வந்து 50-50 ஆப்ஷன் தான். என்ட்ரி கிளாஸன் மஸ்ட் ட்ரை. இந்த வெனோலியும் சரி கரண்ட் ஃபார்ம்லயும் சரி ரொம்ப 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 ஒரு சூப்பரான ஃபார்ம்ல இருக்காரு. வெனோலி நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா மஸ்ட் ட்ரை. விக்கெட் கீப்பர்ல இருந்தும் சம்திங் சம் பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும். தென் பேட்டிங்ல வந்தாலும் குயிக்கா வேற 25-30 ரன் அடிச்சுட்டு போயிட்டே இருக்காரு. யார் ஸ்பின்னரா இருந்தாலும் சரி ஃபாஸ்ட் பாலர் எல்லாத்தையும் பலந்து கட்டுறாரு. அவருக்கு அந்த வீக்குங்கிற மாதிரியே கிடையாது. மிஸ் ஆட் ஆகி அவர் அவுட் ஆனாதான் உண்டு. அதர்வைஸ் எல்லாரோட பால்லையுமே அடி பின்னி எடுத்துட்டு இருக்காரு. அவருக்கு இந்த வீக்குங்கிற மாதிரியான ஆப்ஷனே கிடையாது. அவர் ஆடுற பால் தவறான ஷாட்ல ஏதாவது ஒரு டாப் ஏஜ் ஆகி அப்படி அவுட் ஆனா மட்டும்தான் அதர்வைஸ் அவர் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே ஆடிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்ல நான் அவரை நோட் பண்ண வரைக்கும் அவர் விக்கெட் ஆன வகையில பாக்குறப்ப இந்த ஸ்பின்னர்ட்ட அதுவும் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ட்ட ஸ்லைட்டி ஒரு சின்ன ஒரு மைனஸ் அவருக்கு தெரியுது. ஸ்லைட்டி வீக்கா இருக்கிற மாதிரி அதுல கொஞ்சம் அவுட் ஆயிட்டு இருக்கிறது எனக்கு தோணுது. அந்த வகையில பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன் குர்னல் பாண்டியா. குர்னல் பாண்டியாட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா பால் அவருக்கு பெருசாக டேர்ன் கிடைக்காது. அது மட்டும்தான் அவருக்கு மைனஸ். நல்ல வேகத்தில் போல் போடுவார் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். நல்ல வேகமாக தூக்கி போடுறார். மேபி அவர் தூக்கி போட்டு பால் கொஞ்சம் டேர்ன் பண்ணாருன்னா என்ட்ரி கிளாஸன் வெஸ்க் குர்னல் பாண்டியா இவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பேட்டில் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். அது இல்லாமல் என்ட்ரி கிளாஸன் வர்றப்போ குர்னல் பாண்டியாவுக்கு ஓவர் கொடுப்பாங்களான்னு கொஸ்டின் மார்க். ஏன்னா அவர் வர டவுன் வந்து கடைசி 5 ஓவர் அப்படிங்கிறப்போ அவருக்கு அந்த டைம்ல ஓவர் இருக்குமான ஒரு கொஸ்டின் மார்க் வருது. அதர்வைஸ் அவர் அந்த இதுல மட்டும் ஸ்லைட்லி வீக்கா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதர்வைஸ் அவர் பேட்டிங் இருந்து 25-30 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிருவாரு. கிளென் பிலிப்ஸ் ரொம்ப 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 டிஃபரன்சியலான ஒரு பிளேயருங்க. அவர் எந்த டவுன்ல வந்தாலுமே அந்த டவுனுக்கு தேவையான ரன்ஸ் அடிச்சு கொடுத்துருவார். நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர். கரண்ட்ல செம ஃபார்ம்ல இருந்தாரு.
ஆனா அவருக்கு அந்த வாய்ப்பு இல்ல. ஆப்ஷன்ஸ் நம்ம ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் வைஸ் பாக்குறப்ப இல்ல. கிளென் பிலிப்ஸ் இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரன்சியல் பிக்ங்க. எப்ப வேணாலும் இவரோட ஆர்டரை டாப் ஆர்டர்ல ப்ரொமோட் பண்ணுவாங்க, எப்ப வேணாலும் அவரோட ஆர்டரை கீழே இறக்கி போயிட்டு இருப்பாங்க. அதாவது டாப் ஆர்டர்ல விக்கெட்ஸ் வில 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 அவரோட டவுன் கீழே போய்கிட்டே இருக்கும். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிஞ்சிக்கிட்ட ரோல் தான். கடைசி ரெண்டு ஓவர்ல மேட்சை எப்படி வேணாலும் மாத்தக்கூடிய ஒரு எபிலிட்டி உள்ளவர், நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டர். அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஆர்டர் எப்ப கடைசி நாலு ஓவர் தான். கடைசி நாலு ஓவருக்கு வந்து கடைசி நாலு ஓவர் அஞ்சு ஓவருக்கு என்ட்ரி கிளாஸும் கிளீன் பிலிப்ஸும் ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா எவ்வளவு பெரிய ஸ்கோரா இருந்தாலுமே அதை ஒரு தம்சம் பண்ணக்கூடிய எபிலிட்டி உள்ளவங்க அவங்க ரெண்டு பேருமே. சோ கிளீன் பிலிப்ஸ் கிட்ட பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அவர் ஆஃப் பிரேக் பவுல் மாதிரி பவுல் பண்ணுவாரு. லெப்ட் ஹேண்டர்ஸ் வைஸ் பாக்குறப்ப பெருசா இல்ல, ரெண்டு லெப்ட் ஹேண்டர்ஸ் அட்டன் டைம்ல இருக்கிற மாதிரி இல்ல. சோ பவுல் பண்ணுவாராங்கிற ஒரு க்வெஸ்சன் மார்க் தான். பேட்டிங்ல கண்டிப்பா வந்து 20-25 ரன்ஸ் குள்ள அவர் எதிர்பார்க்கலாம். பேட் கமெண்ட்ஸ் புவனேஸ்வர் குமார், டி நடராஜன், ஜெய்தேவ் உனட்கட், மயங்க் மார்க்கண்டே. ஸோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா மயங்க் மார்க்கண்டே வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருனா ஒரு விக்கெட்டும், செகண்டா பால் பண்ண போறாருன்னா ரெண்டு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு. ஜெய்தேவ் உனட்கட் இந்த பர்டிகுலர் மேட்ச் ரெண்டு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு. ஒரு பிக் பிக் டிஃபரன்சியல் பிக்கா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு ஒர்த்தபிள் பிக்கு. ஏன்னா லக்னோவை பொறுத்த வரைக்கும் இந்த கட்டர் வேரியேஷன் பால் பண்ணக்கூடியவங்க, ஸ்லோவர் பால் ட்ரை பண்ணக்கூடியவங்கெல்லாம் கொஞ்சம் நிறைய விக்கெட்ஸை பறி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஜெய்தேவ் உனட்கட் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் அவர் கொஞ்சம் அதிகம். அதே மாதிரி டி நடராஜன் டெத் ஓஸ்ல பால் பண்ணுறதுனால போத் இன்னிங்ஸ்லுமே அவர் ரொம்பவே இம்பார்ட்டன் இருப்பாரு. ரெண்டு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ். புவனேஸ்வர் குமார் வந்து ஒரு விக்கெட்டும். பேட் கமெண்ட்ஸ், ஸோ பேட் கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்ல ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. பேட்டிங்ல வந்தாலும் ஒரு 15-20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. ஸோ போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு. சரி ஓகே, இப்போ இது வரைக்கும் நம்ம ஒரு ப்ரீவியூவை நம்ம பார்த்துட்டோம், யார் யாருக்கு என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ்ங்கிறத பார்த்துட்டோம். இது பர்சனலாக இந்த ஒரு 5 நிமிஷம் மட்டும் என்னோட பர்சனல் ஒப்பீனியன், நான் ஒரு ப்ரிடிக்ட் பண்ணுறேன் யார் யாருக்கு என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும், எவ்வளோ ரன் அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு ப்ரிடிக்ஷன். இது உங்களுக்கு நான் சொல்றது உங்களுக்கு ஓகேன்னு தோணுச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா இந்த ஒரு 5 நிமிஷத்தை மட்டும் இக்னோர் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி ப்ரிவியூ வச்சு நீங்கள் டீமை போட்டுக்கோங்க. கேஎல் ராகுல பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 27 ரன்ஸ் உள்ள அடிப்பாரு. தென் விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் அவருக்கு கிடைச்சிடும். கேஎல் மேயர்ஸ் ஆர் குயின்டன் டிகாக் ரெண்டு பேர்த்துல யார் இருந்தாலுமே அவங்களோட பேட்டிங்ல இருந்து நம்ம வந்து 25 ரன் வரைக்கும், 25-30 ரன்ஸ் உள்ள வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதுலயும் கேஎல் மேயர்ஸ் இருந்தார் அப்படின்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் அவருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு. நான் பிராண்டிக்கு ஒரு வைஸ் கேப்டன் கூட எலிஜிபிளா இருப்பார் கேஎல் மேயர்ஸ். அப்படி குயின்டன் டிகாக் இருந்தார்னா அந்த 25-30 ரன்ஸ் குள்ள வரைக்கும் அடிப்பாரு. மார்க்கஸ் ஸ்டோனிஸ் இந்த மேட்ச் வந்து பவுல் பண்ணல, கிருஷ்ணப்பா கௌதம் இப்படி ஒரு 6 போலிங் ஆப்ஷனோட வந்துட்டாங்கன்னா அவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு கம்மியா இருக்கும். அவர் பவுல் பண்ணலாம், அவர் இன்னைக்கு பேட்டிங்ல பிளாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான். ஒரு 17 ரன்னுக்குள்ள அவர் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதுவே அவர் பவுல் பண்ண போறாருன்னா மஸ்ட் ட்ரை, அவர் 17 ரன்னுக்குள்ள அவுட் ஆனாலும் ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. தீபக் குடா இந்த மேட்ச் வந்து நம்ம 30 ரன்ஸ் வரைக்கும் அவர் எதிர்பார்க்கலாம், ஒரு கேட்ச் வரைக்கும் பிடிப்பதற்கான வாய்ப்பு. நிக்கோலஸ் போராட் வந்து கண்டிப்பா 27 ரன்ஸ் எதிர்பார்க்கலாம், தென் ஒரு கேட்ச் வரைக்கும் பிடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு. ஆயுஷ் பதோனி டாப் ஆர்டர்ல ஏர்லினா விக்கெட் விழுந்துருச்சுன்னா 45 ரன்ஸ் வரைக்கும் கூட அடிப்பாருங்க. ஸோ டாப் ஆர்டர்ல ஏர்லினா ரெண்டு விக்கெட் விழுந்துருங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பா 45 ரன் வரைக்கும் கூட அவர் அடிப்பாரு. குருணால் பாண்டியட் வந்து 3 ஓவர் பால் பண்ண போறாரு. ஸோ ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு, 15 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. ரவி பிஸ்ரா கிட்ட இருந்து ஒரு விக்கெட்டும், யாஸ் தக்கூர் ரெண்டு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் இந்த மேட்ச். சிவமாவிட்டு இருந்து ஒரு விக்கெட்டும், நவீன் உள்ள ஃபர்ஸ்ட் பால் பண்றாருனா 2 விக்கெட், செகண்டா பால் பண்ண போறாருன்னா 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. கிருஷ்ணப்பா கோதம் உள்ள இருந்தாருன்னா 10-15 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு, தென் 1 விக்கெட் வரைக்கும் அவர் எடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். டிராவிஸ் ஹெட் இந்த பர்டிகுலர் மேட்ச் கிருஷ்ணப்பா கோதம் உள்ள இருக்காரு அப்படிங்கிற பட்சத்துல அவர் கொஞ்சம் வேற அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். என் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னோட பர்சனல் ப்ரெடிக்ஷன், அவர் வந்து பாத்தீங்கன்னா 24 ரன்ஸ் உள்ள அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அபிஷேக் சர்மா இந்த மேட்ச் 35 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு. மயங்க் அகர்வால் இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 23-25 ரன்ஸ்க்குள்ள அடிப்பாரு. நிதிஷ்குமார் ரெட்டி 15-20 ரன்க்குள்ள அவுட் ஆயிடுவாரு. ஸோ என்ட்ரி கிளாசன் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 29-35 ரன்ஸ்க்குள்ள வரைக்கும் அடிப்பாரு. தென் கிளைன் பிலிப்ஸ் லைக் 20-25 ரன்ஸ்க்குள்ள, தென் அப்துல் சமாத்ல இருந்து நம்ம 15 ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். பேட் கமின்ஸ் போத் இன்னிங்ஸ்லுமே 1 விக்கெட். புவனேஸ்வர் குமாரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு, அதுவே செகண்டா பால் பண்ண போறாருன்னா 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. டி நடராஜன் போத் இன்னிங்ஸ்லுமே 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு. ஜெய்தேவ் உனட்கர் ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு, அதுவே செகண்டா பால் பண்ண போறாருன்னா 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. மயங்க் மார்க்கண்டே கிட்ட இருந்து நம்ம 1 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி திரும்பவும் சொல்றதுதான், ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஒரு 5 நிமிஷம் மட்டும் நான் சொன்னது ஓகேங்கிறவங்க அதை எடுத்துக்கோங்க, அதை வச்சு டீம்ஸை மேக் பண்ணுங்க, இல்லை அப்படின்னா ப்ரிவியூ வச்சு நீங்க டீம்ஸை போட்டுக்கோங்க. இது வந்து என்னோட பர்சனல் ரிடிஷன். சரி ஓகே, இப்போ ஒரு 14 பிளேயர் ஃபேண்டஸ்டிபிள் இருக்க வாய்ப்புல ஒரு 14 பிளேயர் பாத்தீங்கன்னா கே எல் ராகுல், தென் தீபக் குட்டா, நிக்கோலஸ் போரான், தென்
யாஸ் தக்கூர் 4, நவீன் உள்ள 5, லைக் குர்னால் பாண்டியா 6, கேல் மேர்ஸ் மேபி உள்ள இருந்தார்னா கேல் மேர்ஸ் 7, சப்போஸ் கேல் மேர்ஸ் இல்லை அப்படின்னா மார்க்கஸ் ஸ்டோனிஸ் வந்து 7வது ஆப்ஷனா இருப்பாரு. அடுத்ததா அபிஷேக் சர்மா 8, மயங்க் அகர்வால் 9வது ஆப்ஷன், என்ட்ரி கிளாசன் 10th ஆப்ஷன், பேட் கமின்ஸ் 11th ஆப்ஷன், டி நடராஜன் 12th ஆப்ஷன், ஜெயதேவ் உனட்கட் 13th ஆப்ஷன், தென் நிதிஷ்குமார் ரெட்டி 14th ஆப்ஷன். இந்த 14 பிளேயர்ல இருந்து 8 அல்லது 9 பிளேயர் ஃபேன்டஸ்டிவ்ல வந்துட்டா கூட மோஸ்ட்லி நீங்க போட்ட அமௌண்ட் லாஸ் பண்ண மாட்டீங்க. இந்த ஆப்ஷன்ஸ் பயன்படுத்தி மல்டிபிள் ரன்லிங்ஸ்ல மாத்தி 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 பிளேயர்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப கேப்டன் அண்ட் எஸ்கேப் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லைக் ஸ்மால் லீக்ஸ்ல எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கேப்டனா வந்து கே எல் ராகுலுக்கும், வைஸ் கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோனிஸ் இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. தென் டிராவிஸ் சிட், என்ட்ரி கிளாஸ், இந்த 4 பிளேயருக்கும் தான் வந்து உங்களோட ஸ்மால் லீக்ஸ்ல உங்களோட ஆப்போனன்ஸ் எல்லாருமே கேப்டன் வைஸ் நடராஜன் ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா 2 அல்லது 3 விக்கெட் கூட எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஒன் ஆஃப் பிராண்ட்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. ஜெய்தே உன்னட்கட்டுக்கு ஒரு டிஃபரன்சியலா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா அட்லீஸ்ட் ஒரே ஒரு டீம்க்காவது ட்ரை பண்ணி பாருங்க. சரி ஓகே, இப்ப இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்திய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.